இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நியாய விலைக்கடைகள்ல பெண் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கான பணி நியமனம் வழங்குறதுல சில நடைமுறைகளை வந்து கூட்டுறவுத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் பொது விநியோகத்துறையின் கீழ் ரேஷன் அட்டை மற்றும் நியாய விலைக்கடைகள் தொடர்பாக பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருது தமிழக அரசு. இந்த நிலையில பொது விநியோக திட்டம் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலைக்கடைகள்ல பெண் விற்பனையாளர்களாக மற்றும் கட்டுநர்களாக நியமிப்பதுல ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றை வந்து எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் வந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி விற்பனையாளர்கள் தற்பொழுது வேலை செய்யும் நியாய விலைக்கடைகளில் ஒரு உதவியாளரோ அல்லது கட்டுநராகவோ நியமிக்கலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரையில மாற்றுத்திறனாளி பணியாளர்களை நியமிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இரு பணியாளர்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான், கடைகளில் மட்டும்தான் வந்து அவங்கள பணியமர்த்தணும். ஒரே ஒரு நபர் மட்டுமே பணிபுரிய தகுதியுள்ள நியாய விலைக்கடைகள்ல பணியமர்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் நியாய விலைக்கடைகளுக்கு பெண்கள் பணியமர்த்தப்படும் தேர்வில் பின்வரும் நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். பெண் பணியாளர்கள் ஆண் பணியாளர்களுக்கு இணையாக பணியமர்த்தப்படலாம், எனினும் அவர்கள் பணியமர்த்தப்படும் நியாய விலைக்கடைகளில் கழிப்பறை வசதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் நியாய விலைக்கடைகளில் பணியமர்த்தம் செய்யப்படும் பொழுது மேற்குறிப்பிட்ட அறிவுரைகளை தவறாது பின்பற்ற வேண்டும் என்று கூட்டுறவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம ரேஷன் கடைகளுக்கு கூடிய விரைவில் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கு பாத்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, கூடிய விரைவில் பெண்களும் பாத்தீங்கன்னா அதிகமா ரேஷன் கடைகளில் வந்து வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த வீடியோ புரிச்சுனா லைக் பண்ணிக்கோங்க. ஆண்கள் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேஷன் கடைகள் வந்து நோட்டிபிகேஷன் விட்டாங்கன்னா பெண்களும் போய் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உண்டான கோட்டா அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அதுல போஸ்டிங் அப்படிங்க கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கடிதம் மூலமா நமக்கு வந்து தெரிய வருது. அதனால இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். மட்டும் தான் பாய்.